ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம வந்து முளைக்கட்டிய பாசிப்பயிரை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதை வந்து நான் இன்றைக்கி முளைக்கட்டி வச்சு அதில் வந்து ஒரு சாலட் வந்து தயார் பண்ணியிருக்கிறேன். இப்போ எப்படி அதை வந்து என்னென்ன விட்டமின்ஸ்லாம் இருக்குங்கிறதையும் கொஞ்சம் பார்ப்போம். இது அதாவது இது காய்கறி பழங்களை விட அதிக சத்துக்கள் வந்து இதில் வந்து இருக்குது. அதாவது விட்டமின்ஸ் வந்து முளைக்கட்டிய தானங்களில் சாதாரண தானியங்களை விட 20 மடங்கு அதிக அளவில் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. விட்டமின் இ, விட்டமின் பி, அப்புறம் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே உள்ள நிறையா இருக்குது. அடுத்து இது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ நான் வந்து பாசிப்பயிர் வந்து ஒரு 1/4 கப் எடுத்து தண்ணீரை ஊற்றிட்டு நான் வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். 8 லிருந்து 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதுலேயே கொஞ்சம் அப்படியே முளைக்கட்டி லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஊறிக்கிட்டு இருக்கும் போதே தெரியுது பாருங்கள். இது நான் ஒரு 6-7 மணி நேரத்தில் ஊற வச்சு இது பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, தெரியுதா லைட்டாக சின்னதாக? இதுக்கப்புறம் வந்து நீங்கள் நல்லா இதை வந்து பாருங்கள், ரொம்ப குட்டியாக, அதாவது தண்ணியில் ஊறிக்கிட்டு இருக்கும் போதே அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ ஒரு ஒயிட் கிளாத்தை வந்து எடுத்து நல்லா விரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம வந்து அந்த பாசி பயிரை போட்டு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தொடச்சி ஈரத்தை ஃபுல்லாக போக்கக்கூடாது, ஓரளவு தொடக்கணும் அவ்வளோதான். அப்படி லைட்டாக தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையில் வந்து ஒட்டுதான் பார்க்கணும். லைட்டாக ஒட்டணும் அவ்வளோதான், ரொம்ப இருக்கக்கூடாது, லேஸ் லேஸாக. இதுதான் பக்குவம், கரெக்டான பக்குவம். இதில் வந்து ஒரு பவுலில் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த அளவுக்கு தான், தண்ணியே இருக்கக்கூடாது, ஆனால் வந்து லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும். இந்த மாதிரி வச்சு பிளேட்டை வச்சு கவுத்தி இந்த மாதிரி கவுத்தி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி கவுத்தி வச்சுட்டு இன்னொரு, இப்போ 8 ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சுருக்கோம். அடுத்தது கவுத்தி போட்டு ஒரு 8 ஹவர்ஸ் இப்போ ஊற இது பண்ணியாச்சு. அடுத்து ஒரு 8 மணி நேரம் கழித்து நான் பாருங்கள் பார்க்குறேன் எவ்வளோ அழகாக வந்து மிளகாய் கட்டி வந்து நல்லா பெருசு பெருசாக வந்துருச்சு. பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா நீளமாக நம்மளுக்கு வந்து மிளகாய் கட்டி வர்ற பயிர் வந்து ரொம்ப சத்து உள்ளதுங்க. இது அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இந்த இதில். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்கெல்லாம் இதை வந்து சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வந்து அவ்வளோ நார்ச்சத்துக்கள் கிடைக்குது இதில். அதே மாதிரி இவ்வளோ நீளமாக நம்ம வந்து முளைக்கட்டி வச்சு சாப்பிட்ற பயிர்னால நம்மளுக்கு வாயு பிரச்சனை வராது. இப்போ வந்து இந்த சாலட்டை தயார் பண்ணுவோம். இப்போ இந்த முளைக்கட்டின பயிர்லேருந்து நம்ம வந்து ஒரு 3-4 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிடுறேன் ஒரு பவுலில். அதுக்கப்புறம் நம்ம நட்ஸு, உங்களுக்கு விருப்பமான நட்ஸு எதுனாலும் போட்டுக்கோங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி, எந்த இதுனாலும் போட்டுக்கோங்க. உள்ள நான் இன்றைக்கி பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன். அடுத்தது நம்ம பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன், கேரட்டு துருவி வச்சுருக்கிறேன், வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா இதையுமே போட்டுட்டு மிளகு பொடி, பெப்பர் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் வந்து அடுத்தது வந்து ஒரு 1/2 லெமன் வந்து நம்ம உள்ளே வந்து பிழிஞ்சு விட்டுக்கிடுவோம். இது வந்து ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க, நல்லாயிருக்கும். இதை சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் வயிறு, ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது உங்களுக்கு, உங்களுடைய ஹெல்த்தை வந்து நீங்கள் எப்படி நல்லா ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் இதை அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது தொடர்ந்து வந்து எடுத்துகிட்டே வாங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு, சத்துள்ளது. Thank you. Bye.